வணக்கம் வெல்கம் டு ஆர்ட் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது கும்பகோணம் ஸ்டைல் கடப்பா இந்த கடப்பா இட்லி பூரி சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே செட் ஆகுற ஒரு சைட் டிஷ் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க குயிக்கா வீடியோக்குள்ள போலாம் கும்பகோணம் கடப்பாவுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் இப்போ பார்த்தறலாம் இதோட மெயின் இன்கிரிடியன்ட் என்னன்னா பாசி பருப்பு இந்த பாசி பருப்பை நான் எப்படி எடுத்துக்கேன் அப்படினா இந்த கப்ல இது 1/2 கப் 1/2 கப் மெஷர்மென்ட் எடுத்து வறுத்துட்டு வாஷ் பண்ணி அதுக்கு அப்புறமா இதுல 1 கப்புக்கு 4 கப் தண்ணி வச்சு நான் வேக வச்சு எடுத்துக்கேன் உருளைக்கிழங்கு இந்த சைஸ் எடுத்திருந்தேனா இந்த சைஸ் எடுத்து தோல் எடுத்து வேக வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கேன் அதுதான் இந்த இது வந்து உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணி வெச்சிருக்கேன் அடுத்து தாளிதத்துக்கு தேவையானதை நம்ம பாத்துறலாம் 1 டீஸ்பூன் கடுகு கொஞ்சம் சீரகம் இதுதான் நான் போட போறேன் போட்டதுக்கு அப்புறம் கருவேப்பிலை போட்டு அதுக்கு அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த அளவு போதுமானது 3 பூண்டு எடுத்துர்க்கேன் 3 பூண்டு பல் இது இத நல்ல ஸ்மாலா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறமா கசகசா 1 டீஸ்பூன் தான் இதல நான் தண்ணி ஆட் பண்ணி ஊற வச்சிருக்கேன் நான் ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சிருக்கேன் அப்பதான் நல்ல மைய அரையும் நம்ம அப்படியே போடையில அது வந்து அரையாம கொஞ்சம் திப்பி திப்பியா இருக்கும் நல்லா இருக்காது அந்த டேஸ்டுக்காக நான் நல்ல ஒரு 1/2 ஹவர் 1 டீஸ்பூன் தான் எடுத்தேன் டேபிள் ஸ்பூன் கிடையாது டீஸ்பூன் எடுத்து ஊற வச்சு இதல வச்சிருக்கேன் அரைக்கறப்போ கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவு போதும் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கும் டீஸ்பூனுக்கும் கம்மியா தான் இருக்கும் டீஸ்பூனுக்கும் நடுவுல தான் இருக்கும் அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துர்க்கேன் அடுத்து நான் கிரீன் chili பச்சை மிளகாய் எடுத்துர்க்கேன் நான் ஒரு 5 போல எடுத்துர்க்கேன் இந்த சைஸ்ல நீங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க பூரினா கொஞ்சம் ಜಾಸ್ತಿ இருக்கும் தோசைனா கம்மியா இருக்கும் அந்த மாதிரி பார்த்து நீங்க கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க 1/2 கப்ல நான் தேங்காய் திருவி வச்சிருக்கேன் 2 முந்திரி எடுத்துர்க்கேன் இது வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கங்க இல்லனா அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸி ஜார்ல நம்ம அரைக்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே ஆட் பண்ணிப்போம் கசகசாவையும் ஆட் பண்ணிடுவோம் வாங்க இப்போ இத அரைச்சு எடுத்துறோம் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு கடாய் வச்சாச்சு ஆயில் 2 டேபிள்ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துர்க்கேன் ஹீட் ஆகற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம தாளிதத்துக்கு தேவையானதை சேர்த்துப்போம் கடுகு சீரகம் இது ரெண்டையும் நான் இப்போ ஆட் பண்றேன் கடுகு வெடிச்சாச்சு கருவேப்பிலை ஆட் பண்ணிரவும் இதா ஆனியன் ஆட் பண்ணிரவும் கொஞ்சம் வதங்கட்டும் அது கூடவே நம்ம கட் பண்ணியிருக்க 3 பல்லு பூண்டு எல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும் ரோஸ் பண்ணி அதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணி அத வேக வச்சு பாத்து கொடுக்கலாம் இதல வேக வெச்ச உருளை கிழங்க இதல ஆட் பண்ணிக்கோ நல்லா மசிச்சு வச்சிருக்கேன் கொஞ்சம் கலந்துட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிரவும் 1 டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு ஒரு நிமிஷம் இது ஆகட்டும் அதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்த விழுதெல்லாம் இதல ஆட் பண்ணிரலாம் இப்போ ஒரு நிமிஷம் போல ஆயிருச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த விழுதை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிரவும்
அரைச்சி சேர்த்த விழுதெல்லாம் கலந்து விட்டுப்போம் ஒரு 3 மினிட்ஸ் போல கொதிக்கட்டும் நான் சிம்மர்ல தான் வச்சிருக்கேன் 3 ஆர் 5 மினிட்ஸ் நீங்க விட்டறலாம் இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிரலாம் எனக்கு 3 மினிட்ஸ் ஆயிருக்கு சிம்மர்ல வச்சிருக்கேன் இப்போ லிட் ஓபன் பண்ணி பார்க்கலாம் போது நல்லா வந்திருச்சு மல்லியில கார்னிஷ் பண்ணி நம்ம இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் இப்போ இதோட டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாவ் எம்மியா இருக்கு இன்னைக்கு டெலிஷியஸா செஞ்சு முடிச்சாச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க ஜாய்ஃபுல்லா சமைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க